ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோப் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஒரு அண்டர் ஐ க்ரீம் வந்துட்டு அதோடய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப வந்து கண்ணுக்கில் அதிகமாக கருவளையம் அதிகமாக வந்துடுச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே, இது வந்து அமேசானில் வந்து நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நான் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே வந்துட்டு எனக்கு ரிசல்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பிஃபோர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து கண்ணுக்குள்ள கருவளையங்கள் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. சேம் டைம் என்னோடய ஹஸ்பண்டும் இது யூஸ் பண்ணி பார்த்தாரு, அவருக்குமே நல்ல சேஞ்சஸ் இருக்குது. அவர் அதிகமாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால அவர் கண்ணுக்கெல்லாம் நிறைய கருவளையம் இருந்ததுனால இப்போ வந்து நல்லாவே சரி, இப்போ வந்துட்டு நல்ல சேஞ்சஸ் இருக்குது, அவருக்கும் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மட்டும் இந்த சேனல் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமோட நேம் பார்த்தீங்கன்னா ஐரீம் அண்டர் ஐ க்ரீம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய எப்படி சொல்கிறதுனா, இந்த க்ரீம் வந்து எனக்கு உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப வந்துட்டு மேஜிக்கலாக தான் இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கினேன். பட் ஆனால் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க, ரொம்பவே அவ்வளோ வந்துட்டு எனக்கு கிளியராக இருந்தது ஃபேஸு. ஃபேஸு எங்கள் அதே மாதிரி வந்து அப்பர் லிப்பு சின்ன அந்த மாதிரி இடத்துல நமக்கு பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துலையுமே இது ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல் டைப் எல்லா ஸ்கின்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் எல்லா ஸ்கின்னுக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னு இதை நான் யூஸ் பண்ணணும் நினச்சி ஓவர் இன்னும் ஆயிலி ஆயிரும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் இது வந்து க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லிக்விடியாக தான் இருக்குது. இந்த க்ரீமு ரொம்பவே வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, நைட்டு வந்து நம்ம போட்டோன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே அப்சர்வ் வரும். அதே சேம் டைம் இது நம்ம போட்டால் நல்லா நமக்கு வந்து தூக்கம் வரும், தூக்கம் ரொம்ப நம்ம கம்மியாகிறனாலையும் நமக்கு வந்து அண்டரை பிளாக்ஸ் வந்துட்டு அடிக்கும், நல்லா ரெஸ்ட்டு கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்துட்டு நைட்டு மட்டும் யூஸ் பண்ணேன். ஏன்னா மார்னிங் டைம் வந்துட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால வந்துட்டு டஸ்டிங் வந்துட்டு நமக்கு பண்ணும்போது நமக்கு என்ன ரொம்ப வந்துட்டு க்ரீம் இது பண்ணும்போது ஃபேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இதாகிடும். க்ரீம் நம்ம எந்த க்ரீமுமே வந்துட்டு மார்னிங் டைம் ஒர்க் பண்ணும்போது க்ரீம்ஸ் எதாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்ம அதோடய டஸ்டஸ் வந்து ஈஸியாக உள்ளே போய் அப்சர்வ் ஆகிக்கும் நமக்கு. அதனால் வந்து நம்ம நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு நல்லது. அது அதேமாதிரி இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன் செகண்ட், தெரியும் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. ஓகே, இது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறது தான். இது என்னென்னா வந்து ரெடியூசஸ் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பஃப்னஸ்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கண்ணுக்கீழேருந்து நமக்கு வந்து கருவளையங்கள் இருக்குது, பின்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கீழே வந்து ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஊப்பிடுற மாதிரி இருக்கும். பின்ன வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு அந்த ரிங்கிள்ஸ் இருக்கும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி இருந்தது, ரொம்பவே எனக்கு என் ஃபேஸ் பக்கவே பிடிக்காது, அவ்வளோ மோசமாக இருக்கும் எனக்கு. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்ணிக்கில் இந்த மருகு மாதிரி வந்திருக்கும் இல்லைங்களா, அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து ரெமடியாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கின் டோன் வந்துட்டு ஈவன் பண்ணி கொடுத்துருது. நம்மளோட நார்மல் ஸ்கின்க்கும் அந்த டார்க்னஸ் ஆச்சுன்னா ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வந்து ரெண்டுக்குமே வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருது இந்த க்ரீமு. இந்த க்ரீமும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எந்த வித கெமிக்கல்ஸுமே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா இது என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் பிக்மெண்டேஷன். அது பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பிக்மெண்டேஷன்ஸ், இப்போ அதேமாதிரி ஓப்பன் போர்ஸு, அந்த மாதிரி வந்து ஸ்கின் வந்து ஈவனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ரேடியேஷன் இது பண்ணுறது, அதேமாதிரி சன்ஸ்க்ரீமாகவும் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆகிக்குது. இது நீங்கள் வந்து எங்கேயும் வெளியே போகிறீங்க அப்படின்னா மட்டும் இதை வந்து லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஆஸ் யூஷுவல் க்ரீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும், கொஞ்சம் ப்ரொடெக்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரியுதுங்களா, அது கேமரா கொஞ்சம் டல்லாக இருக்குது, 999 ருபீஸு. ₹999 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதாவது க்ரீம்ஸு, கண், நம்ம மை எதாவது போட்டிருக்கோம் அந்த மாதிரி இருக்குன்னு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்பர் லிப்ஸு, கண்ணுக்கு கீழே, க
அதுமாதிரி கண்ணுக்கு நமக்கு மேலேயும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன் ட்ராப் எடுத்து இது வந்து அழகாக வந்துட்டு நமக்கு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இப்போ பாருங்கள் அதான் இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு பம்ப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இதை அவங்களுக்கு காமிக்கிறது இதில் வச்சு ஒரு பம்ப் பண்ணிங்கன்னா அழகாக இவ்வளோ வரும் உங்களுக்கு, இந்த இது வரும் உங்களுக்கு. இந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு ஐக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள அப்சர்வ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இப்பாருங்க, எனக்கு மாரி இது இது பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து க்ரீமியாகவே இருக்காது, கொஞ்சம் நேரத்தில் ஃபேஸில் அவ்வளோ அப்சர்வ் ஆகிக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மெல்லு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த க்ரீம். இதோட எனக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சரி இது ரிவ்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட காஸ்ட் வந்து 999. நான் இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 399, அதாவது 400 ருபீஸ் அரௌண்ட் வந்துட்டு இதோட காஸ்ட் வருது நமக்கு. இந்த இது தாராளமாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் இதை வந்து செகண்ட் டைம், அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன், நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு. அது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால அவருக்கும் இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். இது என் ஹஸ்பண்ட்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குனு தான் ரிவ்யூஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.